எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜான்சி நம்ம எல்லாருமே இந்த பொதுவான விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் நமக்கு அன்புக்குரியவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு மென்டலாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அவங்க இருக்காங்க அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஓகே இவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பெயின் வந்து இருக்காங்க இவங்க வந்து ஒரு தெரப்பிக்கோ ஒரு கவுன்சிலிங்கோ போனாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சஜஸ்ட் பண்ணியிருப்போம் அவங்களுக்குமே தெரியும் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு வரவே மாட்டாங்க ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க ஒரு விருப்பமற்ற நிலையில வந்து அவங்க இருப்பாங்க அதை வந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு எஸ்க்யூஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லும் போது நமக்கே தோணும் இவங்க வந்துட்டு நமக்கு கண் கூட தெரியுது இவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உதவிக்காக தான் நம்ம செய்கிறோம் ஏன் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே அது வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்துட்டு ஏன் கவுன்சிலிங் போறக்கோ தெரப்பி போகிறக்கோ ஏன் வரமாட்டிக்கிறாங்க ஏன் தயங்குறாங்க ஏன் விருப்பமற்ற நிலையில் வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவுன்சிலிங் போகிறோம் ஒரு தெரப்பி போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது அது வலுவற்றவங்க தான் போகணும் ஒரு வீக் பீப்புள்ஸ் தான் போக வேண்டி இருக்குது நம்மளாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் அது போகணும் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அங்கே போகணும் நம்ம மென்டல் லூஸு அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பொதுவாக நினைக்கிறதுனால நம்ம வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்துட்டு போகணும் இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது நமக்கு ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலுமே அது போகிறதுக்கு அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் ஒரு கரேஜும் நமக்கு வந்து வேணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஒரு அப்பாயின்மெண்ட் போய் நம்ம ஃபஸ்ட்டு செஷன் போகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து வேணும் இது வந்து பொதுவாக அவங்க வந்துட்டு எல்லாருமே நம்ம வந்து திங்க் பண்ணுறது ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு லவ்டு ஒன்னாக இருக்காங்க நம்ம கூப்பிடுறோம் ஆனால் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த நான் வந்துட்டு ஒரு ஏழு ரீசன்ஸ் வந்து சொல்லப்போ இந்த ஏழு ரீசனில் ரெண்டு மூணு ரீசன்ஸ் வந்துட்டு அவங்க வராததுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம வந்துட்டு இவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு அவங்கள திட்டுறதா இருக்கட்டும் அவங்க மேலே கடுமையாக நம்ம சொல்றதா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நான் வந்துட்டு அவங்க வந்து வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக இந்த ரீசன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது என்னோட பிரச்சனைக்கு வந்து அது உதவியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நான் என் பிரச்சனையை போய் அவங்க கிட்டே சொல்கிறதுனால அதில் என்ன ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு உதவியாக இருக்காது அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க செகண்ட் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய கட்டத்தில் போயிட்டேன் ரொம்ப தூரத்தில் போயிட்டேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் நான் பண்ணிவிட்டேன் நான் வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கேன் நான் ரொம்ப மெஸ்டாக இருக்கேன் நான் வந்து ரொம்ப உடஞ்சி போன நிலையில் இருக்கேன் இந்த டைமில் வந்து நான் போனேன் அப்படின்னாலுமே எந்த உதவியுமே கிடையாது நான் வந்து எல்லா ஸ்ட்ரகிளுமே பண்ணிவிட்டேன் எல்லா ஒரு பெயின்ஃபுல் விஷயமுமே நான் பண்ணிட்டேன் இதனால் எந்த ஒரு ஹெல்ப் எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது நான் வந்துட்டு என்னை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்க இருக்க செய்யும் இது வந்துட்டு அவங்க உங்களுக்கு லவ்டு ஒன்னாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டு இப்படி உங்ககிட்ட சொல்லும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்துட்டு ஹியூமனாக இருக்கும்போது நம்ம வந்து எல்லா ஒரு எல்லா ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து எதிர்த்து போராடுற ஒரு திறமை வந்து நமக்கு வந்து இருக்குது இருந்தாலும் சில பேர் வந்துட்டு இவ்வளோ நான் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப உடஞ்சி போன நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால அவங்க வந்து போகிறக்கு வந்து ரொம்ப தயக்கம் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவாக காமனா எல்லாத்துக்குமே இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க நான் போய் என்னோடய பிரச்சனை எல்லாத்தையுமே நான் ஓப்பன் அப் பண்ணணும் அவங்ககிட்ட எல்லா என்னோடய பிரச்சனை எல்லா எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது நான் ஸ்ட்ரகிள் பண்ணது எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப பயப்படுவாங்க நான் ஓப்பன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப திங்க் பண்ண நான் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நான் தள்ளிடுவேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிறதுக்கு வந்து தயக்கம் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பனை பண்ணுறேன் பண்ணினதுக்கப்புறம் அது வந்துட்டு நான் திரும்பியும் நான் இப்போ இந்த நிலைமையில வந்துட்டு இப்படி இருக்கேன்ல இன்னும் நான் அதை வந்துட்டு நான் ஒட்டுக்காக என்னை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்துட்டு அப் பண்ணிட்டேன்னா நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் அதுலேருந்து ஒரு நார்மல் டேஸ்க்கு எப்படி நான் நார்மல் ரொட்டீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னால் திரும்பியும் ஒரு பேக் டுகெதர் வந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் வந்துட்டு எல்லா என்னோடய திங்ஸ் என்னோடய பெயின் என்னோடய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணும்போது அது என் மூஞ்சிக்கு நேராக வந்து நிற்கும் போது அது வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக அந்த மெமரிஸ் எல்லாமே ஒரு ரீமைன் ஆகிறதுனால என்னால் திரும்பி ஒரு பழைய நிலைமைக்கு ஒரு நார்மல் டேஸுக்கு போகிறது மாதிரி எனக்கு சூழ்நிலைகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க அதனால் ஒரு தெரப்பிக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபிஃப்த்து ஒன் என்ன அப்படின்னு சொன்னி நினச்சிங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரகிளான விஷயங்களை வந்துட்டு நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க நான் வந்துட்டு அதெல்லாம் நான் ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை நான் வந்துட்டு அது எப்படி எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோ அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு மறந்துட்டிருக்கேன் அதை வந்துட்டு ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஆழத்தில் நான் வச்சிருக்கேன் அதை நான் திரும்பி தோண்டி எடுக்கும் போது அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் என்னால் அதை வந்துட்டு தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு சில கட்டத்தில் வந்துட்டு ஒரு விக்டிமா அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு ஒரு அப்யூஸ் நடந்திருக்கும் இல்லைனா ஒரு வயலண்டான ஒரு பிஹேவியரை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கே நடந்திருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸில் வந்து அவங்க போது அதெல்லாம் நான் ஃபுல்லாக அவங்க அவங்கக்கிட்ட டீட்டெயில்டாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ட்ராமா ஒரு ரொம்ப ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸை வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சொல்கிறதுனால அது வந்துட்டு இன்னும் ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்து சேரும் அது வந்து ரீட்ராமேட்டைசேஷனாக அது வந்துட்டு ப்ராப்ளம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ட்ராமா தெரப்பி இந்த மாதிரி ரொம்ப விக்டிம் ரோல் ஒரு அப்யூஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போது ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அந்த மூலமாக கொஞ்சமாக அவங்க அந்த கிளைண்ட் வந்துட்டு என்ன மாதிரி போகிறாங்க அது மூலமாக நம்ம போய் அதில் இருக்கிற அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இமோஷன்ஸ் வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அவங்களோட சின்னதாக ஒரு அவுட்லைன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ரொம்ப எனக்கு வந்து ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது நான் ஃபுல்லாக ரிமைண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை வந்துட்டு நம்ம போகிறதுக்கு வந்துட்டு தடுக்கிறதுக்கு வந்து அவசியமே இல்லை அது வந்துட்டு நான் போ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்லிவிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு தெரப்பி நம்ம எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபியரில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு விடுதலை வர்றதுக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப ஒரு வேர்ஸ்டான ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து நான் போயிடுவேன் என்னோட பெயின்ஃபுல் விஷயங்கள்லாம் சொன்னேன் அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரியும்ல அது மூலமாக நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் இந்த பெயின்ஃபுல் விஷயங்கள் மூலமாக நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் ஆனால் இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இன்னும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் இன்னும் வெளியே கொண்டு வந்து நான் பார்க்கும்போது அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது அது வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பெயின் மூலமாக நான் இப்போ ஒரு பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த ஒரு ப்ராப்ளம் மூலமாகவே நான் எப்படி டெய்லி நான் என்னோட ஆக்டிவிட்டீஸ் கொண்டு போகிறது ஆனால் எப்படி என்னோட லைஃப்பில் வந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும் இதுலேருந்து எனக்கு மீண்டு வர்றதுக்கு தெரியும் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு விஷயமா இல்லைனாலுமே நான் வந்துட்டு எப்படியோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து எனக்குள்ள இருந்தாலுமே இதுலேருந்து நான் வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஃபியர் ஆஃப் த அன்னோன் வந்து இருக்கும் இப்போ வந்துட்டு நான் இன்னும் எனக்குள்ள இருக்கிற இன்னும் ப்ராப்ளம் வந்து இன்னும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முழு ஒரு இது வந்துட்டு தெரியவே தெரியாது அதனால ஒரு ஃபியர் ஆஃப் அன்னோன் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவங்க வந்து ஒரு தெரப்பி போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்து ஒரு தெரப்பினா எப்படி இருக்கும் அது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அவுட்லைன் வந்து இருக்கவே இருக்காது ஒரு டிவி பார்க்குறோம் சில வேற விஷயங்கள் மூலமாக நமக்கு வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியறதே கிடையாது தெரியாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப அவங்க வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு பயப்படாமல் நம்ம வந்துட்டு ரைட் பர்சன்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ நம்ம ஒரு தெரப்பிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்டே ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்க கொஸ்டின் கேட்குற விதமாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு நம்ம வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக நம்மளை வந்து ஓப்பனப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு வேற ஒரு கவுன்சிலரை பார்க்குறதோ வேற ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்க்கறது வந்துட்டு நம்ம இஷ்டம் ஏன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போனோம்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து மாறவும் முடியாது அது வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போகிறதுக்குமே ஒரு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தெரப்பிக்கு போகிறீங்க உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற கிட்ட போகலை அந்த மாதிரி போய்ட்டு உங்களுக்கு ஒரு ரைட் பர்சன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எல்லா ஒரு இமோஷன்ல இருந்தும் நீங்கள் வந்து விடுபடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரைட் பர்சனை தெரப்பிஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுச்சிட்டோம் அப்படின்னா அது கூட நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளமுமே சரி பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி இப்போ வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு மூலமாக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் நான் வந்து இவ்வளோ பெயின் வந்து அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து கவுன்சிலிங் போகணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கும் இருந்தாலுமே நான் நான் இந்த பெயின் வந்துட்டு ஒரு செஷன்லேயோ ரெண்டு செஷன்லேயோ இது வந்து முடியாது எனக்கு வந்து இன்னும் ஒரு நிறையா செஷன்ஸ் போனால் தான் எனக்கு வந்து இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஆனால் அளவுக்கு நான் போகிறதுக்கு வந்து என்கிட்ட மணி கிடையாது ஒரு ரெண்டு மூணு செஷன்ஸ் நான் போயிட்டு மணி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு வந்து தடைப்படும் அதுக்கப்புறம் என்னால் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து போகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இந்த ஒரு ஏழு காரணத்தில் அவங்க வந்துட்டு உங்கள் லவ்டு ஒன்னாக இருக்கட்டும் ஒருவங்களுக்கோட சைல்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பார்ட்னரா இருக்கட்டும் இந்த மாதிரி காரணத்தினால அவங்க வந்துட்டு ஒரு தெரப்பி போகிறதுக்கு வந்துட்டு தயங்கம் காட்டுறது ஒரு விருப்பமற்ற மற்ற நிலையில் வந்து இருப்பாங்க இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்காமல் இவங்க வந்துட்டு எந்த காரணத்துக்காக அவங்க வந்து போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க நிலைமையில் நம்ம இருந்தாலுமே எப்படி பிகேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் நம்ம ஏற்பட்டுட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசி அவங்கள புரிய வைக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு இன்னும் அவங்க மேலே ரொம்ப கடுமையாக பண்ணோம் அப்படின்னா அவங்களால அவங்களோட விஷயத்துல இருந்து மீண்டு வரக்கே முடியாது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போகும் ஸோ வந்து நம்ம வந்து அவங்கள ஃபஸ்ட்டு முழுசாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ரீசனுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டு கிட்ட ஒரு நல்ல விதமான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட தெரப்பி போகிறதுக்கோ இல்லை மற்றபடி ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம வந்துட்டு ரொம்ப கடுமையாக ஏற்படு பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நிலைமை வந்து இன்னும் மோசமாக தான் ஏற்படும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரீசன்ஸ் மூலமாக என்ன ரீசன்னால உங்களோட லவ்டுவன் வந்துட்டு போகிறதுக்கு வந்து தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ